பிரதமர் மோடி ராஜினாமா செய்த வடோதரா மற்றும் ஒன்பது மாநிலங்களில் உள்ள முப்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது கடந்த லோக்சபா தேர்தலில் வடோதரா வாரணாசி தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் மைன்புரி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் தெலங்கானா முதல்வராக பதவியேற்றுள்ள தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் காலியான மூன்று லக்சபா தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேதல் அறிவிக்கப்பட்டு காலை முதலே விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது இது தவிர உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அசாம் குஜராத் திரிபுரா ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் சிக்கிம் மாநிலங்களில் காலியாக உள்ள முப்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடந்தது ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள முப்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளில் பதினோரு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்திலும் ஒன்பது தொகுதிகள் குஜராத்திலும் உள்ளன மேற்குவங்கத்தில் இரு சட்டசபை தொகுதிகளிலும் ஆந்திரா சத்தீஸ்கர் திரிபுரா சிக்கிமில் தலா ஒரு தொகுதியிலும் சனிக்கிழமையன்று ஒட்டுப்பதிவு நடந்தது இடைத்தேர்தல் நடக்கும் மூன்று லோக்சபா தொகுதிகள் முப்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை வரும் பதினாறாம் தேதி நடக்கிறது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காலை முதலே விறுவிறுப்பாக பதிவு துவங்கியது முதலில் மந்தமாக இருந்த நிலையில் காலை ஏழு மணிக்கு துவங்கிய பதிவில் இரண்டு மணி நேரத்தில் ஒன்பது சதவீத ஓட்டுகள் பதிவாகியிருந்தன பதிவு நடந்த மையங்களில் போலீசார் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்